அண்ட் ஹலோ, வெல்கம் டு ஃபர்ஜூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்பி மெதுவடா. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி மொறு மொறுன்னு மெதுவடை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஈஸியாக வீட்லேயே நம்ம பண்ண முடியும். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முழு உளுந்து நம்ம எடுத்துக்கிறோம். முழு மிளகு, அதை வந்து நான் உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கிறேன். இந்த உரலில் இடிக்கிறப்ப நமக்கு நல்லா நைஸாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும். மிக்சியில் போட்டு அடிக்கிறத விட இது பாருங்கள் நல்லா க்ரஷ் ஆயிடுச்சு. எவ்வளோ தேவையோ நம்ம இடிச்சுக்கலாம், ஈஸியாக ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் மிளகு போட்டு நான் நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூனு, வெங்காயம் 4 மீடியம் சைஸு, பெரிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா, மல்லி, கருவேப்பிலை மூணுமே நான் அறுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 1, மிளகு அதிகமாக போடுறதுனால நான் பச்சை மிளகா 1 அறுத்து வச்சுருக்கேன். இது நம்ம இடித்து வச்ச மிளகு. எல்லாத்துக்கும் இந்த இடித்து வச்ச மிளகு போடுறப்ப நல்லா உங்களுக்கு வாசமாக இருக்கும். அரிசி மாவும் எடுத்துக்கிறேன். 1 பிஞ்சு சோடா உப்பு, குக்கிங் சோடா எடுத்துக்கிறேன். இப்போ 1 மணி நேரம் நான் வந்து உளுந்தை நல்லா ஊற வச்சுருக்கேன். கண்டிப்பாக 1 மணி நேரம் ஊற வைங்க, அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக நல்லா அரைப்படும், நல்லா ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு வடை. நல்லா தண்ணி கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போடுங்க. 1/2 ஜார் தான் போடணும், முழு ஜார் போட்டு ஃபுல்லாக அடிக்காதீங்க. இந்த மாதிரி 1/2 ஜாரில் உளுந்து போட்டுக்குங்க. நல்லா தண்ணி ஃபுல்லாக வடிச்சிருங்க. அப்புறம் தேவையான உப்பு, உப்பு போட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் உப்பும் அதை மட்டும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள் கொஞ்சம் குறை குறைன்னு இருக்குது. இந்த மாதிரி தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த டைமில் அடித்ததுக்கு கொஞ்சம் ஒரு மூழ்கிற அளவுக்கு, ரொம்ப நிறையா ஊற்றக்கூடாது, மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி அளவாக ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் அடிக்கும் போதே மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அது நல்லா ஃப்ளஃபியாக மேலே பொங்கி வரணும். அந்த மாதிரி பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துங்க. பாருங்கள் ஸ்பூன்லேருந்து இந்த மாதிரி விழுகணும் மாவு, அதுதான் பதம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வடை வந்து நல்லா வராது. இந்த மாதிரி கீழே விழுகணும். ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள்னா அந்த ஒட்டாமல் வரணும். இப்போ அந்த மாவு கூட நான் சோடா உப்பு, கொஞ்சம் அரிசி மாவு, பச்சை மிளகா, வெங்காயம், புதினா, மல்லி, கருவேப்பிலை, அந்த இடித்து வச்ச மிளகு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம ஒரு பேனை நல்லா ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி தண்ணி கையில் தொட்டுக்குங்க. தண்ணியை ஒவ்வொரு தடவையும் வடை ஒவ்வொரு இது எடுக்கும்போதும் நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நடுவில் ஓட்டை போட்டு பண்ணிடுங்க. இந்த மாதிரி சூடான கடாய் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு உருளை எடுத்துக்குங்க. தண்ணி கையை ஒவ்வொரு தடவையும் நினச்சிக்குங்க, அப்போ தான் உங்கள் கையில் ஒட்டாமல் எண்ணெயில் விழுகும். ஆனால் பார்த்து நல்லா சூடாக இருக்கணும் ஆயிலு. சூடாக இருக்கும்போதே போடுங்க. பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், மொறு மொறு மொறுன்னு. உங்களுக்கு பார்க்கவே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது. இப்போ அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு தடவை காமிக்கிறேன். மீதி இருக்கிற மாவையும் தண்ணியில் ஒவ்வொரு வடையும் எடுக்கும்போதும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு, இந்த மாதிரி நீங்கள் மாவு எடுக்கும்போது உங்கள் கையில் ஒட்டவே ஒட்டாது மாவு. பாருங்கள் அவ்வளோ பால் மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் ஒட்ட போட்டு அந்த சூடாக இருக்கணும் எண்ணெய் போட்டோன்னே இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். திருப்பியும் கையை நினச்சிக்குங்க. நினச்சிட்டு நீங்கள் மாவு எடுக்கும்போது உங்கள் கையில் ஒட்டாது. நீங்கள் நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி பண்ணி விடுங்க. அவ்வளோதான், உங்களுக்கு அழகான வடை வந்துடும். எண்ணெயில் போட்டுருங்க. சூடாக இருக்கும்போது தான் போடணும். பாருங்கள் இதை திருப்பி தண்ணி நினச்சிட்டு
அதேமாதிரி ரவுண்டாக எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு போட்டுருங்க. இதே மாதிரி எல்லா வடையும் அதே மாதிரி தண்ணி நினச்சி நினச்சி எடுத்துக்குங்க. உங்களுக்கு அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் அரைக்கும் போது தண்ணி வந்து அளவாக தான் விடணும், நல்லா கெட்டியாக ஸ்பூனில் ஒட்டாமல் வந்தால் தான் இது உங்களுக்கு வடை போடும்போதும் கையில் ஒட்டாமல் வரும். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ரெண்டு மூணு வடை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அழகாக அடுத்தடுத்தது வந்துடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி எடுத்துக்கணும். நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி நம்மளுக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இதை பிரித்து பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.